ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் அண்ட்ராஜ் அகாடமி. இப்போ நம்ம பார்க்க போகிறது 10th நியூ புக்கில் இருக்கக்கூடிய 6வது இயலில் முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழ் அப்படின்னு ஒரு டாபிக் பார்க்க போகிறோம். எழுதின ஆசிரியர் வந்து குமர குருபரர். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான், முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழ் குமர குருபரர் அப்படிங்கிறது. இது ஒன்று ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, பெரிய கஷ்டமான ஒரு விஷயங்கள்லாம் கிடையாது, ரொம்ப நார்மல் தான். ஆக்சுவலாக வந்து உள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்களேன். சந்தத்துடன் உள்ள பாடலின் உயிர்ப்பு அதிகம் இருக்கும். அதே மாதிரி குழந்தையின் தலை அசைத்தலுக்கு சந்தம் அமைத்து தருகிறது இந்த பிள்ளை தமிழ் பாடல். இவ்வளோதான் பாயிண்ட்டு. பாடல் வேணும்னா ரீட் பண்ணிக்கோங்க. முதல் ரெண்டு லைனும் கடைசி ரெண்டு லைனும் இம்பார்ட்டன்ட். ரொம்ப தெளிவாக பார்த்துக்கோங்க. சென்ட்ரலில் இருக்கக்கூடிய நாலு லைனை லைட்டாக ஒரு டைம் ரீட் பண்ணிக்கோங்க. இதில் குழந்தை பிறந்து இந்த 5-6 மாதத்துக்கு உள்ள இருக்கக்கூடிய அந்த பருவம் தான் செங்கீரை பருவம் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. லைட்டாக தலை அசைக்கக்கூடிய ஒரு டைம் அப்படிங்கிறது அதுதான், அந்த பருவத்தை தான் மென்ஷன் பண்ணி கொடுத்துருப்பாங்க. சரியா? சரி, ஓகே. அதே மாதிரி அந்த குழந்தைகள் வந்து அணியக்கூடிய சில அணிகலன்கள், அதில் இருக்கக்கூடிய அந்த சவுண்ட் விஷயங்கள் அப்படிங்கிறத தான் நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க. அந்த கொலுசு மாதிரி போடுறது, நெத்தியில் இருக்குது அரைஞான் கயிறு அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே நமக்கு இதில் சொல்லியிருக்காங்க. லைட்டாக ரீட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு லைனும் லாஸ்ட் லைனையும் தெளிவாக ஞாபகம் வச்சுக்கோங்க. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ அந்த லைனை கொடுத்துட்டு எதில் வருது அப்படிங்கிறத கேட்பாங்க. பாருங்கள், ஃபஸ்ட் லைனு, செம்பொனடி சிறு கிங்கினியோடு சிலம்பு கலந்தாட, திரு அரஞ்ஞாமணியோடு மொழி திகழறை வடமாட. இங்கே வந்து பார்த்தோன்னா இந்த கிங்கினி அப்படிங்கிறது ஒன்று, தென் அரஞ்ஞான் கயிறு அப்படிங்கிறது ஒன்று, இதெல்லாம் வரிசையாக ஒவ்வொரு பொருட்கள் தான், குழந்தைகளுக்கு பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் அப்படிங்கிறதான். தென் வம்ப வளத்திரு மேனியுடும் ஆடு ஆடுக செங்கீரை, ஆதி வைத்தியநாத புரிக்குகன் ஆடுக செங்கீரை அப்படிங்கிறது கடைசி ரெண்டு வரி. இது வந்து செங்கீரை பருவத்தில் இருக்கக்கூடிய பாடல். இதுக்குண்டான பொருள் அப்படிங்கிறத நீங்கள் வந்து வெரிஃபை பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இதுக்குண்டான பொருளுக்கு போகிறதுக்கு முன்ன இந்த பாடலில் பயன்படுத்தியிருக்கக்கூடிய அணிகலன்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னென்னா, சிலம்பு கிங்கினி அப்படிங்கிற வார்த்தைகள் வந்து காலில் அழியக்கூடிய அணிகலன்களை குறிக்கக்கூடிய வார்த்தை. அரைநான் அப்படிங்கிறது இடையில் அணியக்கூடிய பொருள். சுட்டிங்கிறது அரைஞன் கயிறு தான். சுட்டிங்கிறது நெற்றியில் அணியக்கூடியது, நெற்றி சுட்டி அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அதுதான். தென் குண்டலம் குலை அப்படிங்கிறது காதில் அணிவது, சூழி அப்படிங்கிறது தலையில் அணிவது. சரிங்களா? இந்த விஷயங்கள் தான் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு முன்னே செங்கீரை பருவம்னா என்ன அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. செங்கீரை செடி காற்றில் ஆடுவது போல குழந்தையினுடைய தலை 5-6 மாதங்களில் மென்மையாக அசையும், அதுதான் செங்கீரை பருவம் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. ரெண்டு காலில் ஒரு காலை மடக்கி இன்னொரு காலை நீட்டிட்டு ரெண்டு கையை ஊண்டி நடந்து போகக்கூடிய அந்த தவக்கக்கூடிய சூழலை தான் செங்கீரை பருவம் அப்படிங்கிறத கொடுக்குறாங்க. இந்த பாடலில் இருக்கக்கூடிய பண்டி அப்படின்னா வயிறு அப்படிங்கிறது பொருள், அசும்பிய அப்படின்னா ஒளி வீசுகிற அப்படிங்கிறது பொருள், முச்சி அப்படின்னா தலையுச்சி கொண்டை அப்படிங்கிறது பொருள். இது நார்மலாக இந்த பாடலினுடைய பொருள். நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த பாடலினுடைய ரெண்டு ரெண்டு வரிகள் வந்து இந்த பாடலில் தான் வருது அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும். செங்கீரை பருவத்தில் வருது, குமரகுருபரர் எழுதியது, இதுதான் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அதை தாண்டி இந்த நூல்வெளி தான் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நமக்கு தேவையான விஷயங்கள். இது என்னென்ன இருக்குது, இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படிங்கிறதுக்கு நான் ஷார்ட்கட் தான் நான் வந்து உங்களுக்கு நான் இப்போ சொல்ல போகிறேன். எழுதின ஆசிரியர் யார்? குமரகுருபரர். என்ன கண்டென்ட்டு? முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழ். இது செங்கீரை பருவத்தினுடைய 8வது பாடலாக நமக்கு பாடத்தில் கொடுத்துருக்கேன்னு சொல்கிறாங்க. 96 வகை சிற்றிலக்கியங்களில் இதுவும் ஒன்று, அது நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் தான். பொதுவாக இந்த பிள்ளை தமிழ்ங்கிறது யாருன்னா, ஒன்று இறைவனாக இருக்கலாம், இல்லை தலைவனாக இருக்கலாம், இல்லை அரசனாக இருக்கலாம். யாரையோ பாட்டுடைய தலைவனாக கொண்டு அவனை குழந்தை மாதிரி, சரிங்களா, ஸோ அவரை குழந்தை மாதிரி வடிவச்சு பாடக்கூடிய ஒரு பாடலை தான் நாம் பொதுவாக பிள்ளை தமிழ் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருப்போம். சரியா? 10 பருவங்கள் அமைத்து பருவத்திற்கு 10 பாடல், மொத்தம் 100 பாடல்கள் அப்படிங்கிறது இது பிள்ளைத்தமிழில் இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. பொதுவாக ஆண்பால் பிள்ளைத்தமிழ், பெண்பால் பிள்ளைத்தமிழ் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு டைப் அப்படிங்கிறதும் இருக்குது. குமரகுருபரர் 17ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர், வடமொழி இந்துஸ்தானிய மொழிகளில் புலமை மிக்கவர், அது தெரிஞ்ச விஷயம். ஓகே, அது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்க மாட்டான். இங்கே கொடுத்துருக்காங்களா, இதுதான் கேட்பான்.
கந்தர் கழிவெண்பா மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ் மதுரை கலம்பகம் சகலகலா வள்ளிமாலை நீதிநெறி விளக்கம் திருவாரூர் மும்மணிக்கோவை அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே குமரகுருபரர் எழுதியது. நாம் எடுத்துக்கணும், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் குமரகுருபரர் நமக்கு ஞாபகம் வந்துடணும், சரியா? குமரகுருபரர் தென் பிள்ளை குழந்தை அப்படின்னா இன்னொரு விஷயம் என்ன ஞாபகம் வரணும்னா முருகன் கோவில் அப்படிங்கிறத ஞாபகம் வரணும், சரிங்களா? இது வந்து அடிஷனல் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. முருகன் கோவில், முருகனை வந்து கந்தன் அப்படிங்கிறதையும் சொல்லுவோம், கரெக்டாக? முருகனை வந்து கந்தன் அப்படின்றதையும் நாம் வந்து சொல்லுவோம். இந்த பாயிண்ட்டும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஞாபகம் வரணும், ஓகே? பிள்ளைத்தமிழ் அப்படின்னா குமரகுருபரர் எப்படி ஞாபகம் வருதோ அதே மாதிரி நமக்கு முருகன், பழனி முருகன், கந்தன் அப்படிங்கிற பேரும் உங்களுக்கு ஞாபகம் வந்துடணும். இது என்ன விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது, இப்போது ஒரு நபர் இன்னொருத்தர்கிட்ட சொல்கிறான், சத்தியமாக சொல்கிறேன், சரிங்களா, ப்ராமிஸ் பண்ணி சொல்கிறான் அப்படிங்கிற மாதிரி. என்னென்னா திருவாரூர் தேர் மேலே ப்ராமிஸ், மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் மேலே ப்ராமிஸ், நீதி கொடுக்கறதுல வல்லவர்கள், நீதி கொடுக்கறதுல ஒரு பெரிய சகலகலா வல்லவர்கள் மாதிரி இருந்தது யார் அப்படின்னு பார்க்கும்போது, நீதி கொடுப்பதில் சகலகலா வல்லவராக இருந்தது யாருன்னு பார்க்கும்போது பழனி முருகன் கந்தர் அப்படிங்கிறது, சரியா? ஒருவர் இன்னொருத்துக்கிட்ட சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் இது. என்ன விஷயம்னா திருவாரூர் தேர் மேலே ப்ராமிஸ், மதுரை மீனாட்சி அம்மன் கோவில். திருவாரூர் தேருங்கிறது நான் என்ன மென்ஷன் பண்ணியிருக்கேன்னா திருவாரூர் மும்மணி கோவையை ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக திருவாரூர் தேருன்னு ஞாபகம் வைக்கிறேன். தென் வந்து மதுரை கலம்பகம் அப்படிங்கிறது மதுரை மீனாட்சி அம்மன் கோவில், மதுரை மற்றும் மீனாட்சி அம்மன் பிள்ளைத்தமிழ் இந்த ரெண்டு விஷயங்களை ஞாபகம் வைக்கிறதுக்காக மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் மேலே ப்ராமிஸ் அப்படிங்கிற ஒரு விஷயங்களை கொடுக்குறேன். தென் நீதி நெறி, நீதி வழங்கக்கூடிய விஷயத்துக்கு அப்படிங்கிறதுக்காக நீதி நெறியை உள்ளே கொண்டு வந்திருக்கேன், சரியா? நீதி நெறி விளக்கங்கிறது நீதி கொடுக்கறதுல சகலகலா வல்லவர்கள், சகலகலா வள்ளி மாலை, சகலகலா வல்லவர்களாக விளங்கினது யாரு அப்படின்னு பார்க்கும்போது கந்த, பழனிமலை, முருகன் அப்படிங்கிறது நீதி கொடுக்கறதுல இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற பாயிண்ட்டை ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த குமரகுருபரர் பற்றின கண்டென்ட்டை உங்களுக்கு என்றைக்கும் மறக்காது, சரிங்களா? சரி, ஓகே. அதுபோக அடிஷ்னலாக 17ஆம் நூற்றாண்டு அப்படிங்கிற ஒரு கண்டென்ட்டை மட்டும் அடிஷ்னலாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இவ்வளோ தான் இந்த கண்டென்ட்லேருந்து நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தேவையான விஷயங்கள், சரியா? இதில் வேறு ஏதாவது உங்களுக்கு இன்னும் ஏதாவது ஷார்ட்கட் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா தாராளமாக வீடியோக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணலாம். அதையும் தாண்டி பாருங்கள், இருபாலருக்கும் பொருத்தமான பொதுவான பருவங்கள் அப்படிங்கிறது பொதுவாக காப்பு, செங்கீரை, தாள், சப்பானி, முத்தம், வருகை, அம்புலி இந்த ஏழும் இருக்கும். ஆண்பல் பிள்ளைத்தமிழ் எடுத்துக்கிட்டோமாக்கு சிற்றில் சிறுபறை சிறுது, பெண்பால் பிள்ளைத்தமிழுக்கு எடுத்துக்கிட்டோமாக்கு கலங்கு, அம்மானை, ஊசல் இந்த மூணு கண்டென்ட்டும் பெண்பாலுக்கு உரியது. ஆண்பாலுக்கு சிசிசி அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க, சிசிசி அப்படிங்கிறது வந்து ஆண்பாலுக்கு, பெண்பாலுக்கு வந்து கலங்கு, அம்மானை, ஊசல், சரிங்களா? ஆண்பாலுக்கு ஒன்றா வர்றது. இதில் சில பேருக்கு கன்ஃபியூஸ் ஆகலாம், கலங்கு, அம்மானை, ஊசல், சிற்றில் சிறுபறை சிறுது இதில் எது உங்களுக்கு வரும் அப்படிங்கிறத சில பேருக்கு கன்ஃபியூஸ் ஆகலாம், அதை வந்து தெளிவாக பார்த்துக்கோங்க, ஓகேவா? சரி, ஓகே. இவ்வளோ தான் இந்த கண்டென்ட்லேருந்து நாம் தெரிஞ்சிக்க வேண்டியது, ஷார்ட்கட் அப்படிங்கிற விஷயம் இவ்வளோ தான். இதை தாண்டி அடுத்த கண்டென்ட்டில் நம்ம வந்து கம்பராமாயணத்தை பற்றின விஷயங்கள் பார்க்கலாம். கம்பராமாயணத்தில் நிறையா பாடல்கள் இருக்கும், அத்தனை பாடல்களும் நமக்கு தேவையில்லை. பாடல்களில் உண்டான பொருளையும் அதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படிங்கிறது உண்டான விஷயங்களை நம்ம வந்து அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன், சரியா? தேங்க்யூ.